நீங்க போகாம இங்க யாரும் போக முடியாது. அங்க பாருங்க டிராஃபிக் ஜாம். வாங்க, நாங்க தான் போறேன், டிராப் பண்ணிடுறேன். வாங்க சார். எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ராடும் பித்தலாட்டமா இருக்குது. ஆனா தம்பி மட்டும் நல்ல ஆளா இருக்கல. தம்பிக்கு நல்ல மனசு இல்ல? தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். ஏன் தம்பி, என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாரு? செல்வி. செல்வி? நிறைய பேர் படிக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கீங்க, நியாயம் இல்லைதான். ஆனா பொண்ணுங்க தங்குற ஹாஸ்டல் தெரியுமா? எந்த ஹாஸ்டல்? அது ராணி ராணி மையமே. ராணி மையமே, ராணி மையமே. அந்த ஹாஸ்டல்ல என்னால மறக்கவே முடியாது சார். ஏன்னா அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணுனா சாதாரண பொண்ணு இல்ல, ஈகோ பிடிச்ச பொண்ணு. என்னது ஈகோ அப்படின்னா? ஈகோனா என்ன சொல்றது, தந்தா அப்படின்னு நினைக்கிறது. ஓஹோ. அதாவது தப்பே பண்ணியிருந்தாலும் தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஓஹோ. இறங்கி வராம ஒரு அடம்மா, ஒரு அடமெண்டா, எப்படி சொல்றது, அடா அகம் பிடிச்ச கழுத. சம்திங் லைக் தட். ஒரு பொண்ணு சார், அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா என்ன? ஆமா ஆமா. சார், அந்த பில்டிங் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி, குட்டாள மகன் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வரட்டுமா? அப்பா, செல்வி எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அவ வரேன்னு தான் சொன்னா, நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். அதை ஏன் கேட்க? வர்ற வழியில ஒரு ஆட்டோக்காரன் கூட தகராறு, அப்புறம் ஒரு தம்பி தான். இரு, வந்துடுறேன். தம்பி, தம்பி, உங்களை தான் வாங்க வாங்க. ஏல அங்க என்ன நின்னுட்டு இருக்க? ஏல வா, ஏல வா. வாங்க தம்பி. ஏல வழியில இருந்து ஆட்டோ பிரச்சனை, ஒரு தம்பி தான் கூட்டி வந்து சொன்னல, அது இந்த தம்பி தான். தம்பி, இது என் பொண்ணு செல்வி. செல்வி? அது என்னோட பெட் நேம். ஓ, ஐ அம் சிவா. தம்பி வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். இல்ல வேணாங்க, நான் கிளம்புறேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா சாப்பிடாம போக முடியாது தெரியுமா? தடபுடலாம் விருந்து வச்சுதான் அனுப்புவோம். ஒரு காபி கூட சாப்பிடாம போனா எப்படி? எல்லாம் கூப்பிடுற, காபி சாப்பிட்டு போங்க சார். கார் வழியில நிக்குது, நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. எல்லாம் போறா. எல்லா இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுது, மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்ட, அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா, இப்ப பாரு மாப்பிள்ள கல்யாணம் பேசிக்கிட்டு. அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ சொன்னபடி நான் உன்னை படிக்க வச்சல, பின்ன நான் சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்ல. உட்காருங்க தம்பி. மாட்டேன். என்ன மாட்டேன்? பாருங்க தம்பி, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அப்பா சொன்னா கேட்க வேண்டியதானே? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இது எனக்கும் எங்க அப்பாக்கும் உள்ள பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. ஏல அரஞ்சன்னா, தம்பி நம்ம விருந்தாளி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தம்பி, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னேன், வேணாங்கிற. தம்பி, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு மாட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ மனசுல வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். இல்ல, எனக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். பையன் தம்பி மாதிரி நல்ல மனசா இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அப்படி யாராவது மனசுல இருக்காங்களா சொல்லு. என் மனசுல யாரும் கிடையாது. மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே? அப்பா, மாப்பிள்ள பாருங்கப்பா.
தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா, தம்பிக்கு அதுக்கு சண்டையா? சார் அதெல்லாம் வேணா, நீங்க வாங்க போலாம். இருங்க தம்பி, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண போனா நல்லா இருக்குமா? ப்ளீஸ் சார் வாங்க. இருங்க. ஏல அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்திய மாதிரி. அது தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களே, அது என்னது? எக்கோவா? சார் வாங்க சார் போலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ? ஆ ஈகோ. ஆ அது ஈகோ பிடிச்ச கழுதையா, அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கான். நீ என்ன பண்ணு, எனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசி, தம்பி ரொம்ப நல்ல ஆளு, எங்க அப்பா சொன்னாரு அவர்கிட்ட சண்டை பிடிக்காதுன்னு சொல்லி தம்பி கூட சேர்த்து வை. என்ன என்ன தம்பி, போதுமா இல்ல நான் ஏதாவது இருந்து? போதும் வாங்க. எல்லாம் வரேன்டா. இப்படி ஒரு நல்ல பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டிருக்கான்னா என்ன பொண்ணு அவ? அது வேற ஒண்ணுல வளர்ப்பு சரியில்லை, வளர்த்தவன சொல்லணும்.